நீ நினைச்சதையெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. நான் அவ செத்துருவா, அவ இல்லனா நான் செத்துருவேன். எப்படியாவது எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நீ கூப்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா. அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷன் முத பொணியே கள்ளக்காதலா. இதுக்கு நான் ஒரு பொழுது பாஸ், ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான். நாம குடி இருக்கிற வீட்டுக்கு 5 மாசமா வாடகை கொடுக்கல. ஜிம் பாய்ஸ்களுக்கு பேட்டாவோ கன்வென்ஷன் கொடுக்காதனால நாளுக்கு நாள் ஒல்லி ஆயிட்டே போராடுங்க. பாஸ் கொஞ்சம் கிட்ட வாங்க. 1 கிலோ அரிசி 1 ரூபாய்னு போடுறாங்க, அத கூட நம்மளால வாங்க முடியல. இவனையும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாம கொலை பண்ணி. ஓபனிங் சீன்லயே அவமானமா? உன் கள்ள காதல நல்ல காதலா மாத்திரம். அவ புருஷனுக்கு தெரியாம ராவோட ராவா தூக்கிட்டு வந்து உன் கூட சேர்த்து வைக்கிறேன். சரிங்க, அப்படியே என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட ஃபீஸையும் ஓகே பெட்ரோல் பேட்டாவையும் கொடுத்துட்டு நீ போய் கோயில வெயிட் பண்ணு. போ கொடுத்துறேன். அப்ப நாம இதெல்லாம் ஒரு பொறப்பா பாஸ். தமிழ்நாட்டுல இப்ப இதுதான்டா ஹாட் பிசினஸ். காதலர்கள் நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வராங்க, அவங்கள ஒருத்தர ஒருத்தர் சேர்த்து வைக்கிறோம். அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம். அதுக்கப்புறம் பொண்டாட்டிய காணோன்ட்டு புருஷன் நம்ம கிட்ட அலறிக்கிட்டு ஓடி வருவான். அப்ப அவங்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கறோம். அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட கரெக்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கறோம் கூட்டையும் கொடுக்கறோம். இடியட், நான் காதலர்களை சேர்த்து வைக்கிறோன்னு புனிதமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காட்டி குடுக்கறோம் கூட்டி குடுக்கறோம்னு கொச்சப்படுத்துறியாடா. அசால்ட் ஆரம்பம், அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா. டாஷ் பேக் ஒன்னு வெயிட் இல்லையாடா. ஆள் பயங்கர வெயிட். பாக்கதானே போற.